Dave's The Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த தாதம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் இரு மகன்களும் உள்ளனர். இவருக்கு சொந்தமாக 4 ஏக்கர் பரப்பில் மாந்தோப்பு உள்ளது. இந்த மாந்தோப்பில் சின்னமுத்து என்பவரது மனைவி சீதா காவலாளியாக இருந்துள்ளார். சீதா கணவரை பிரிந்து தனியாக வாழ்ந்துள்ளார். இவரின் குழந்தைகள் சீதாவின் சித்தப்பா வீட்டில் வளர்ந்து வந்துள்ளன. இந்த நிலையில் மாந்தோட்ட உரிமையாளரான பிரகாஷுக்கும் சீதாவுக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு பிரகாஷுக்கு 2 ஆண் குழந்தைகள் உள்ள நிலையில் சீதா மூலம் பெண் குழந்தை ஒன்றை பெற்றுள்ளார். பின்னர் அந்த குழந்தையை நண்பரின் குழந்தை என்று கூறி தனது வீட்டில் வளர்த்து வந்துள்ளார். குழந்தையின் பெற்றோர் கொரோனா காரணமாக இருந்துவிட்டதாக மனைவி மற்றும் ஊராரிடத்தில் பிரகாஷ் நம்ப வைத்துள்ளார். இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பு சீதாவின் கணவர் சின்னமுத்து மனைவியை தன்னுடன் குடும்பம் நடத்த வரும்படி அழைத்துள்ளார். ஆனால் மனைவி வர மறுத்த நிலையில் வலுக்கட்டாயமாக அவரை அழைத்து கொண்டு சீதாவின் சகோதரி மகன் வேடியப்பன் என்பவர் காவலுக்கு இருக்கும் மற்றொரு மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது சின்னமுத்துவின் சகோதரர்கள் அரசு மற்றும் ராம்குமார் ஆகியோரும் உடன் இருந்துள்ளனர். இந்த சமயத்தில் அங்கு வந்த மாந்தோப்பு உரிமையாளர் பிரகாஷ் சின்னமுத்துவிடம் அங்கிருந்து சென்று விடும்படி கூறியுள்ளார். அதற்கு சின்னமுத்து, தன் குடும்பம் சீரழிய நீதான் காரணம் என்று கூறி பிரகாஷை தாக்கியுள்ளார். அங்கிருந்து தப்பி ஓடிய பிரகாஷ் தனது வீட்டில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து வந்து சின்னமுத்து மற்றும் அவரது தம்பிகளான ராம்குமார், அரசு ஆகியோர் மீது சரமாரியாக சுட்டார். இதில் சின்னமுத்து படுகாயமடைந்துள்ளார். உடல் முழுக்க இரத்த காயத்துடன் மனைவியை தன்னுடன் வரும்படி அழைத்துள்ளார். ஆனால் சீதா வர மறுக்கவே அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக சின்னமுத்துவின் தம்பிகள் அரசு, ராம்குமார் மற்றும் பிரகாஷ் ஆகிய 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சின்னமுத்துவை போலீசார் தேடி வருகின்றனர்.